மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல் இலக்கிய கார்த்திக் கிட்ட இருந்து அஞ்சலிக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுதான். இலக்கியா, என்னடா என் மாமியார் இப்படியெல்லாம் பேசுறாங்களேன்னு தப்பா நினைக்காத. ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறது அது நல்ல விஷயம் இல்லதான், ஆனா அஞ்சலி கழுத்துல இருக்கிறது தாலி கிடையாது, இந்த குடும்பத்தோட சுருக்கு கயிறு. அஞ்சலி மட்டும் இந்த குடும்பத்துல இருந்தா இந்த குடும்பத்தையே பிரிச்சிருவா, அது நான் செத்ததுக்கு சமம். அத்தை இலக்கியா, இந்த குடும்பம், இந்த வீடு, கௌதம், கார்த்திக், ஐஸ்வர்யா, நீ, உங்க எல்லாரையும் முத்து முத்தா நான் சேர்த்து ஒரு நூல்ல கோத்து வச்சிருக்கேன். இது எந்த காலத்திலயும் இந்த முத்துக்கள் எதையும் நான் செதற விட மாட்டேன். எனக்கு கெட்ட மாமியாருங்கிற பேர் வந்தாலும் பரவாயில்ல, அந்த அஞ்சலி மட்டும் இந்த வீட்டுல மருமகளா இருக்க கூடாது, அத மட்டும் நீ மனசுல வச்சுக்கோமா. உங்க மனசு எனக்கு புரியுது அத்தை, பாத்துக்கலாம், நீங்க நிம்மதியா இருங்க. அடிச்சிட்டாரு ஒருவேளை பழையபடி கார்த்திக்கு அம்மா அப்பா அண்ணன் மேல பாசம் வந்துருச்சோ? வாய் மூடு! இப்படி ஜோசியம் சொல்றதுக்கா நான் உன்னை இந்த வீட்டு கூட்டிட்டு வந்தேன்? நடந்ததை பார்த்து நானே டென்ஷன்ல இருக்கேன். இங்க பாரு, கார்த்திக் அண்ணன் மேல பாசம் காட்டுறது பாசத்தாலியா இல்ல எதேச்சியாங்கறதெல்லாம் இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. அது எப்படி நடந்தாலும் நமக்கு ஆபத்து தான். கார்த்திக் தான் நமக்கு மூலதனமே, அவனை வச்சுதான் இந்த வீட்டுல குழப்பம் பண்ணி இலக்கியாவை இங்கிருந்து விரட்ட முடியும். கார்த்திக் கவுந்தான்னா மொத்தமும் கவுந்துரும். அப்புறம் உனக்கு இங்க வேலை இல்ல, கட்டின தாலிய உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன், பாத்துக்கோ. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? பால் விஷயம் சக்சஸ் ஆன மாதிரி கார் விஷயத்துல நம்ம சண்டை போட்டா கார்த்திக்கு உங்க மேல கோவம் வரும்னு நினைச்சேன், ஆனா கார்த்திக் தான் சொதப்பிட்டாரு. இங்க பாரு, பத்துல ஜெயிச்சிட்டோன்னு சந்தோஷப்பட்டு அஜாக்கிரதையா இருக்க கூடாது. ஒண்ணுல தோத்தாலும் எதிரிங்க தம் புடிச்சு பலமாயிடுவாங்க, அவங்கள மூச்சு விடுறது கூட டைம் இல்லாம நாம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இலக்கியா இங்கிருந்து ஓடுவா, என் கௌதமும் எனக்கு கிடைப்பான். இப்ப என்ன பண்றது ஆண்டி? உன்ன என்ன பண்ணலான்னு இந்நேரம் இலக்கியா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா, அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். கார்த்திக் நல்லவன், பாசக்காரன் தான். இப்ப நடந்த மாதிரி இன்னும் ரெண்டு சம்பவம் நடந்தா இலக்கியா அவங்கிட்ட பாசமா பேசி கார்த்திக் அவ பக்கம் எடுத்துட்டு போயிடுவான். அது நடக்காம இருக்கணும்னா இலக்கியா, ஜானகி, அன்னி, கௌதம் இவங்க எல்லாரையும் நாம கெட்டவங்களா காட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கார்த்திக் உன்ன மனப்பூர்வமா நம்பணும். அதுதான் ஆண்டி இவ்வளவு நல்லா செஞ்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் பத்தாது. அவனுக்குள்ள இருக்கிற குடும்ப பாசத்தை உன் பொண்டாட்டி பாசத்தாலதான் மாத்த முடியும். என்னடா கல்யாணம் ஆகாதவ இவ்வளவு அக்யூரேட்டா பேசுறாளேன்னு பாக்குறியா? எல்லாம் என் அண்ணன் கௌதம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். ரெண்டு பேரும் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் முந்தானை புடிச்சுக்கிட்டே சுத்துறாங்கல்ல, அதே மாதிரி எப்படியாவது கார்த்திகையும் ஓம் பின்னாடி சுத்துற மாதிரி செய். வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு நீ சொன்னா ஆமாமா மூணு ரக்கையோட பறக்குதுன்னு அவன் சொல்லணும். அப்படி சொல்லணும்னா முந்தான மந்திரம் தான் ஒரே வழி. கண்டிப்பா ஆண்டி, உடனே நான் அந்த பிளான ஆரம்பிக்கிறேன். அடிக்கிற அலையில கரைய அரைச்சிட்டு போறப்போ இந்த கார்த்திகை என் அடிப்புல கரைய மாட்டாரா? கரைய வைக்கிறேன். இங்க பாரு, எனக்கு இலக்கியா வீட்டை விட்டு போகணும், அதுக்கு நீதான் பொறுப்பு. ஒப்படைச்ச வேலையை ஒழுங்கா முடி. நான் முடிச்சு காட்டுறேன் ஆண்டி. கூடிய சீக்கிரத்திலேயே இலக்கியா அந்த வீட்டை விட்டு ஓட போறது எப்போன்னு அந்த நாளை நான் குறிக்கிறேன்.
சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.